ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா, இன்றைக்கி உங்களுக்கு நம்ம காய்கறியெல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அது எப்படி சுத்தப்படுத்தி நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிறது அம்மா உங்களுக்கு சொல்லித்தரப்பார். வாங்க பார்க்கலாம். அம்மா பாருங்க, இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாரத்தில் ரெண்டு நாள் தான் அம்மா கடைக்கு போவேன். போய் இப்படி மொத்தமாக கொஞ்சம் நாலஞ்சு காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன். அடிக்கடி போக மாட்டேன். வாங்கிட்டு வந்து அவ்வளோத்தையும் முதல்ல லேசாக நல்லா அலசி அப்படியே ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு டைலியாக போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுருவேன். அம்மா தினமும் அப்பப்போ கறி வைக்கும்போது எடுக்கிற காய்கறிகளை அது எப்படி சுத்தப்படுத்தணும்னு பாருங்கள். இந்த சவுச்சவக்காய், இந்த குடமிளகாய், கேரட், கத்திரிக்காய், பீட்ரூட், பீன்ஸ், கொஞ்சம் வெண்டைக்காய், அவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் கழுவிட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டைலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அம்மா அன்னன்னைக்கு கறி வைக்க எடுக்கிற பொருளை அவன் எப்படி சுத்தம் பண்ணதும்னு பாருங்கள். பாருங்கள், அம்மா இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு சவுச்சவக்காய் சாம்பாரில் போட்டு வைக்க எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு சவுச்சவக்காயும் இந்த இவ்வளோ பீன்ஸும் இந்த கேரட்டும் ஒன்றா போட்டு இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். இந்த காய்கறிகளை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி இந்த பாருங்கள், கொஞ்சம் உப்பள்ளி போட்டுக்கிடுங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி தட்டிக்கிடுவோம். இந்த ரெண்டையும் போட்டு ஒன்றா கலந்து நல்ல தண்ணியில் விரவி காய்கறியை கொஞ்சம் அப்படி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கருவிக்க முன்னகுட்டி பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா முங்கி நிற்கி இது நல்லா அப்படி ஊறட்டும் 10 நிமிஷம். இதை ஏன் இப்படி நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம்னா, இந்த காய்கறியை இப்போ விளைய வைக்கும்போது இப்படி சுத்தமான உரம் போடுறது இல்லை. இப்போ எல்லாத்தையும் போட்டு விளைய வைக்கிறதுனால இந்த ரசாயன பொருள் நச்சுத்தன்மைகள்லாம் இந்த காய்கறியில் 1000 பத்துக்கிடுங்க. அதனால் நம்ம வாங்கிட்டு வந்து சும்மா லேசாக அழைச்சிட்டு காய்கறியை வச்சோம்னா அந்த நச்சுத்தன்மை எல்லாமே அந்த காய்கறியோடு சேர்ந்து நம்ம வயிற்றில் போய் நமக்கு ஏதாவது உடம்புக்கு எதுவும் ஒன்று பண்ணும். அதனால் நம்ம இப்படி ரெண்டும் உப்பும் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை எடுத்து வெட்டி நீங்கள் குழம்பு வச்சு பொரியல் வச்சிங்கன்னா அந்த காய்கறி நல்ல சுத்தமாயிருது. அப்புறமா வச்சு சாப்பிடுங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப கொஞ்சம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். இப்படி அன்றாடம் வைக்க போகிற காய்கறிகளை நீங்கள் தினமும் இப்படி போட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சு அப்புறமா வெட்டி அதை குழம்பு வைங்க, பொரியல் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் நறுக்கும்போது நம்ம கண்ணில் கண்ணீராக வருது பார்த்தீங்களா, அதுக்கு கண்ணீர் ஒன்றுமே வராமல் இருக்க அம்மா ஒரு எளிய வழி சொல்லுது. என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுங்க. அந்த தண்ணியில் வெங்காயத்தை உரித்து உரித்து போடுங்க. இப்படி உரித்து போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த தண்ணியில் வச்சுட்டு நீங்கள் இந்த வெங்காயத்தை வெட்டினீங்கன்னா நமக்கு கண்ணில் கண்ணீரே வராது, வெட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை அப்படி பண்ணி பாருங்கள், ஒரு சொட்டு கண்ணீர் வராது. அம்மா சொன்னோம்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெள்ளைப்பூடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மூடெல்லாம் நுள்ளி நுள்ளி உரிக்கிறதுக்கு நம்ம நகம் வலிச்சு போயிடும். கத்தி வச்சு எடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்துக்கிடுங்க, இந்த வெள்ளைப்பூடை உரிக்கிறதுக்கு அம்மா ஒரு ஈஸியான வழி சொல்லித்தரேன். இந்த வெள்ளைப்பூடை இப்படி ஒரு ஒரு அரிசியாக மட்டும் எடுத்துக்கிடுங்க. ஒரு ஒரு அரிசியாக நம்ம இப்படி ஈஸியாக எடுத்துடலாம். அது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பார்த்துக்கிடுங்க. இந்த வெள்ளைப்பூடை உரிக்கிறதுக்கு நம்ம உரித்தோம்னா நம்ம கை நகம்லாம் கொஞ்சம் வலி எடுக்கும் பார்த்துக்கிடுங்க. அதனால் இப்போ 2-3 பூடு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேயே இது உரித்து முடிச்சிடலாம். அதுக்கு வாங்க சின்ன ஒரு வழி சொல்லித்தரேன். நம்ம இப்போது ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன இப்படி ஒரு தவா வச்சுக்கிடுவோம். பாருங்க, தவா காஞ்சிட்டு இந்த ஒரு நூலாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பூடை நம்ம போட்டு இப்படி மிதமான சூடில் லேசாக இப்படி வறுத்துக்கிடணும். கொஞ்சம் லேசாக எதமாக வறுத்துக்கிடணும். நல்லா வேகிற அளவுக்கு வறுத்துடக்கூடாது, தொழில் லேசாக எதமாக. ரொம்ப நம்ம விசேஷ வீட்டுகளுக்கெலாம் நல்லா நிறைய பூடு உரிக்க வேண்டியது வரும். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய உரிக்க வேண்டியது வரும். இப்படி லேசாக எதமாக வறுத்துக்கிட்டு நீங்கள் அதை உரிச்சிங்களாக்கும் ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். கையும் வலிக்காது, ஒன்றுமே நகையாக ஒன்றுமே வலிக்காது. பாருங்கள், லேசாக வறுத்துட்டு நல்லா எதமாக இப்போ நம்ம இப்படியே இறக்கி வச்சு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், லேசாக வறுத்த உடனே நம்ம இதை எப்படி இப்படி எடுத்து உரித்தோம்னா நம்ம பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அழகாக மலமலான்னு உரிக்க வந்துடும், ரொம்ப வலிக்காது. இப்படி அந்த தோல் தன்னால் கலந்துருது லேசாக சூடு வந்த உடனே. அழகாக உரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆற மட்டும் விட்டால் போதும், கொஞ்சம் நல்லா வந்துடும். பார்த்துக்கிடுங்க பாருங்கள், இந்த தோல் தன்னாலே கலந்துடும். இப்படி எடுத்துகிட்டு இப்படி நம்ம பிதுக்குனாலே இப்படி வந்துடும். பார்த்துக்கிடுங்க, லேசாக சூடு பண்ணால் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்படி எடுத்தோடனே பிதுக்குனாலே இப்படி வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, சீக்கிரம் உரிச்சிடலாம், நகை ஒன்றுமே வலிக்காது. இந்த ஒரு தடவை இப்படி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்பவும் மறுபடியும் இப்படி தான் செய்வீங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே உரிங்க.
பாருங்க மூணு கூடு வச்சிருந்தேன். அம்மா ஒரு நிமிஷத்துல அவளத்தி உரிச்சு முடிச்சிட்டேன். லேசா நீங்க அப்படியே லேசா வெது வெதுன்னு வர்த்தீங்களாக்கும் அந்த தொளியெல்லாம் கலந்து தன்னால உரிஞ்சிரும். நம்ம உரிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படிதான் வெள்ளப்பூடு உரிக்கணும். ஒரு தடவை இதை செய்து பாருங்க, அப்புறம் உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இப்படிதான் உரிப்பீங்க, அப்படி உரிக்க மாட்டீங்க. கையெல்லாம் ஒன்றும் நகம் வலிக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி தோலை நம்ம சீவனம்னா, நம்ம கத்தியை வச்சு சீவனம்னா பாருங்க, இப்படி சீவும்போது கத்தி இங்கே நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி சீவும்போது இப்படி வராது. சமயங்களில் இஞ்சியோட சேர்த்து வந்துடும், தோழி மட்டும் வராது, இப்படி ஆகும். அதனால் நீங்கள் கத்தியை யூஸ் பண்ணாமல் என்ன பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூன், நல்ல சார்பான ஸ்பூன் போதும். இதை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது தோலையும் நல்ல ஈஸியாக அங்கே பாருங்கள் லேசாக இப்படி சீவிட்டு வந்துடும். அந்த இஞ்சியும் சேதமே ஆகாது, அழகாக அந்த தோலை எடுக்க ரொம்ப வருது. நல்லா இப்படி உள்ளே கூட இப்படி நம்ம இப்படி திணிச்சு இப்படி சீவிக்கிடலாம். கத்தி வந்து அங்கே வர நீண்டு இருக்கும் பார்த்தீங்களா, இவ்வளோ திணிக்க முடியாது, இப்படி செய்ய முடியாது, இப்படி ஆகும் பார்த்துக்கிடுங்க. இது நல்ல நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக வருது. ஒரு நிமிஷத்தில் இந்த தோலை ஒரு செகண்டில் சீவின மாதிரி அழகாக சீவி இப்படி எடுத்துடலாம் பார்த்துக்கிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக இதை சீவிட்டோம்னு, இங்கே பாருங்கள் லேசாக இப்படி சீவினாலே தோல் மட்டும் வருது, அந்த இஞ்சி படாமல் அழகாக வருது பார்த்துக்கிடுங்க. இப்படி இனிமேல் இஞ்சி சீவும்போது இந்த தோலை செலுத்துறதுக்கு இப்படி ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இனிமேல் நீங்கள் இஞ்சி சீவணும்னா கத்தியை வச்சு சீவுறதை விட இந்த சின்ன ஸ்பூனை வச்சு சீவுனிங்களாக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி சீவி பாருங்கள். இந்த இஞ்சி பூடு நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படும் பார்த்துக்கிடுங்க. குருமா பண்ணால், மட்டன் சிக்கன் எது வேணால் நம்ம பண்ணுறதுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம அண்ணனைக்கு வேலை செய்யும்போது அந்த இஞ்சி பூடை நினச்சாலே, அம்மா இதை வேறு நம்ம அரைச்சி இனிமேல் பேஸ்ட் பண்ணணுமே, இவ்வளோ நேரம் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதை நீங்கள் முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுக்கிடலாம். அரைச்சி வைக்கிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்க அம்மா ஒரு வழி சொல்லுது. அம்மா பூடை இஞ்சியும் மிக்சரில் போட்டுக்கிடுதேன். இப்போ நம்ம பூடி எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த அளவு சம அளவுக்கு இஞ்சியும் போட்டுக்கிடுக்கோம். அது கூட கொஞ்சம் காணும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு இப்படி கொஞ்சம் காணும் உப்பு போட்டுக்கிடுக்கோம். பாருங்க நல்லா அரைஞ்சிட்டு இஞ்சியும் போடும் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டேன். ரெண்டு உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை பாருங்கள் இப்படி ஒரு நல்ல டப்பாவில், பிளாஸ்டிக் டப்பாவில் அதை அவ்வளோத்தி எடுத்து வச்சு ஒரு காற்று போகாத அளவுக்கு ஒரு மூடியை போட்டு நம்ம நல்லா இதை மூடி வச்சிட்டோமாக்கும். பாருங்கள் வச்சு நம்ம காற்று போகாத அளவுக்கு நல்ல மூடி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோமாக்கும். நமக்கு ரெண்டு வாரம் இருந்தாலும் இது நல்லா கெட்டு போகாது பார்த்துக்கிடுங்க. இது அப்படியே இருக்கும். ஒரு தடவை அம்மா சொன்னோம்னு இப்படி அரைச்சி வச்சு பாருங்கள், நல்லா உங்களுக்கு பலன் கிடைக்கும். பாருங்கள் பச்சை மிளகாய் நம்ம ஒரு காய் கிலோ கடையில் வாங்கினோம்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அது வம்பாக பெறுது பார்த்துக்கிடுங்க. நாலஞ்சு மிளகாய் அழிவு பெறுது, நாலஞ்சு மிளகாய் ரொம்ப ஒரு மாதிரி சுருங்கி பெறுது, அப்படி இப்படிமா ஆயிடுது. நீங்கள் அதை வம்பாக போகாமல் கெட்டு போகாமல் சுருங்காமல் வைக்காமல் நல்ல மிளகாவை நம்மளுக்கு அப்படியே இருக்கணும்னா வாங்கிட்டு வந்த உடனே மிளகாயை அப்படியே காம்ப ஆயாமல் முழுசாக போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவுங்க. காம்ப ஆஞ்சின பிறகு தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த தண்ணி உள்ளே ஏறிடும். அதனால் நீங்கள் காம்ப ஆயாமல் தண்ணியில் போட்டு நல்ல மிளகாயை கழுவிட்டு அப்புறமா ஆஞ்சி ஆஞ்சி கீழே வைங்க. பாருங்கள் அம்மா நல்லா கழுவிட்டு மிளகாய் காம்பை பூரா ஆஞ்சிட்டேன். ஆயாமே ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நல்லா ஆஞ்சிட்டு அப்படியே ஒரு டைலில் போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுருங்க. ஒரு மிளகாய் ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம தினமும் எடுக்க எடுக்க பச்சை மிளகாய் ரெண்டு வாரம் மூணு வாரம் போனாலும் அப்படியே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. வச்ச மாதிரியே அப்படி ஒரு முறை வச்சு பாருங்கள், அந்த மிளகாயில் உள்ளது உங்களுக்கு தெரியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க, கழுவுறதுக்கு முன்னாடி காம்பை ஆஞ்சிடாதீங்க, மிளகாய் வம்பாக போயிடும். கழுவுன பிறக்கும் காம்பை ஆயாமல் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, அப்படி இருந்தாலும் மிளகாய் கெட்டுப்போ வாய்ப்பு இருக்குது. கழுவி நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சி நல்லா க்ளீனாக ஒரு டைலில் போட்டு வைங்க, மிளகாய் கெட்டே போகாது, அப்படி இருக்கும். அப்புறம் பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் நம்ம நறுக்கும்போது நறுக்கி முடிச்சோன்னே கையெல்லாம் காந்து மத்துக்கிடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சின்ன டிப்ஸு
நறுக்கும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடுங்க. எண்ணெய்னாலும் சரி, சமையல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எதுனாலும் கொஞ்சம் காணும். எண்ணெய் கையில் தடவிட்டு மிளகாய் நறுக்கினீங்களாக்கும் அந்த கையில் காந்தவே செய்யாது, உரைக்க ஒன்றும் செய்யாது, அழகாக இருக்கும். ஞாபகமாக தடவிட்டு இப்படி மிளகாய் வெட்டுங்க. அம்மா இன்னைக்கு சொல்லி தந்த இந்த காய்கறியெல்லாம் எப்படி பயன்படுத்தணுங்கிற டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.